வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ். இது வந்து சிம்பிளான ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். சட்டன் ரெடி ஆகிடும். எப்படி சரின்னு பார்க்கலாம் வாங்க. 4 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து தோல் நல்லா சீவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கிங்க. உருளைக்கிழங்க இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிங்க. கட் பண்ணிவிட்டு கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு, ரெட் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சம், குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 1/4 டீஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் வந்து 1/2 ஸ்பூன் விட்டுக்குங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் கழித்து வந்து நம்ம கிழங்கு பொரிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் விடுங்க. சூடானனே சோம்பு ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கலந்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி விட்டுருங்க. நல்லா கிழங்கு வேகட்டும். பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி விடுங்க. கிழங்கு நல்லா சுருளில் வெந்தால் தான் சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும் போது கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நான் வந்து உருளைக்கிழங்கில் வந்து இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் பூண்டு சேர்த்துக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.